ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் நண்பன் பழனி. நிறைய கஸ்டமர்ஸ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம யூடியூப் நண்பர்கள் எல்லாம் வந்து பார்த்தப்படின்னா நம்மகிட்ட ஒரு ஆஃபர் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். ஆஃபர்னா ஆஃபர் தரமான ஆஃபர் நம்ம போட போகிறோம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் ஆஃபர் இப்போயே சொல்ல மாட்டேன், வீடியோவில் எங்கே வேணால் இடையில சொல்லுவேன் நான் சரியா. ஸோ இந்த ஆஃபர் செஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள் சரியா. நிறைய பேர் கஸ்டமர்ஸ் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா நண்பர்கள் வந்து பார்த்தப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க சரிங்களா. நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கோம். ஆனால் நம்மளோட வியூஸ் வந்து பார்த்தப்படின்னா 22,000-30,000 போயிருக்குது. ஆனால் வந்து பார்த்தா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதேமாதிரி வந்து பார்த்தா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே வரணும்னா இந்த பெல் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதேமாதிரி பார்த்தா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த ஆஃபர் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தா சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி போட போகிற ஆஃபர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி டாப் சேலாக போயிட்டுருக்கிற ஹப் மோட்டர் சரிங்களா. அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹப் மோட்டர் கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டு போடுவாங்க. ஸோ நம்ம அப்படி இல்லை, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா சரியா, இது வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹப் மோட்டர் நமக்கு வர பாக்ஸு, நம்ம வர பாக்ஸ் நம்ம கஸ்டமருக்கு எப்படி அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு கண்ட்ரோலர் சரிங்களா. எடுத்தோடனே பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் பிரெயின் பவர் கண்ட்ரோலர் இருப்பாங்க. இந்த கண்ட்ரோலுக்கு இந்த கண்ட்ரோலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அப் மோட்டருக்கும் இந்த அதர் மற்ற அப் மோட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அப் மோட்டர் எடுத்துக்கலாம். இந்த அப் மோட்டர் வந்து பார்த்தோம்னா 36 வோல்ட்டு அதேமாதிரி வந்து 48 வோல்ட் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்கிறது 36 வோல்ட்டு 350 வாட்ஸ் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த அப் மோட்டர் வந்து பார்த்தப்படின்னா வந்து உங்களுக்கு 36 வோல்ட்டில் 350 வாட்ஸ் ஆகும், 48 வோல்ட்டில் 500 வாட்ஸ் ஆகும் இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இது 36 வோல்ட்டில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா 25-30 கிலோமீட்டர் ஸ்பீட் போகும். இதே 48 வோல்ட்டில் வந்து பார்த்தப்படின்னா வந்து 40-45 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் பார்த்தா இதை அச்சீவ் பண்ணும் சரிங்களா. நம்ம அதாவது நம்ம இந்த மோட்டர் வந்து பார்த்தப்படின்னா வந்து ஹை ஸ்பீட் மாடலுமாங்க சரிங்களா. இது வந்து லோ ஸ்பீட் மாடல், ஹை ஸ்பீட் மாடல். இந்த ஹப் மோட்டர் கிட்டில் ரெண்டு விதமான கிட் இருக்குது, லோ ஸ்பீட் மாடல், ஹை ஸ்பீட் மாடல். நம்மளோட கிட் வந்து பார்த்தோம்னா ஹை ஸ்பீட் மாடல். இதில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ நம்ம கண்ட்ரோலருக்கும் வந்து மார்க்கெட்டில் இருக்க கண்ட்ரோலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் கொடுக்குற கண்ட்ரோலர் சரிங்களா. இந்த கண்ட்ரோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 வோல்ட்டு 36 வோல்ட்டு 48 வோல்ட் சப்போர்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி நம்ம கண்ட்ரோலில் 24, 36, 48 சப்போர்ட்டு தான். அதேமாதிரி பார்த்தா 250 வாட்ஸ் வந்து இதோட பவர். இது வந்து பார்த்தா நம்ம மார்க்கெட்டில் கொடுக்குற கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தா நம்ம பிரைன் பவர் கண்ட்ரோலர் சரிங்களா. இது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது. ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா வந்து 350 வாட்ஸ் பவர், இது வந்து 250 வாட்ஸ் பவர். அதே மாதிரி இதோட ஆம்ஸ் கரண்ட் ஆம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 14 ஆம்ஸ் வந்து பார்த்தப்படின்னா இது கரண்ட் ஆம்ஸு, இது 17 ஆம்ஸு சரிங்களா. ஸோ அதனால் இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தப்படின்னா நீங்கள் ஒரு 24 வோல்ட்டில் போடுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தா நீங்கள் பெடல் பண்ணி தான் ஓட்ட முடியுமே தவிர கால் வலி மட்டும் தான் இருக்காது. மற்றபடி வந்து பார்த்த அப்படின்னா வந்து நீங்கள் பேசிக்காக பெடல் பண்ணுற மாதிரி பெடல் பண்ணி தான் ஆகணும். 36-48 உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்காது சரிங்களா. பட் இது அப்படி கிடையாது, இது வந்து ஹை ஸ்பீட் மாடலு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஓட்டிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தா பெடல் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, எலக்ட்ரிக் பைக் மாதிரி ஓட்டிக்க முடியும். ரெண்டாவது இதுக்கும் இதுக்கும் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தப்படின்னா இதில் வந்து ஆன்டி தெஃப்ட் அலாரமோ அல்லது வந்து ஸ்பீடோமீட்டருக்கு போகிற ஒயரோ ஃபார்வேர்டு ரிவேஸ்க்கு ஒயரோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை இருக்காது. பட் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தப்படின்னா உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தப்படின்னா வந்து பொசிஷன் ஃபார்வேர்டு ரிவேஸ் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபார்வேர்டு ரிவேஷன் பொசிஷன் வந்து பார்த்தப்படின்னா இதில் சேஞ்ச் பண்ண முடியும் சரிங்களா. அதாவது வந்து பார்த்தா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடிங் ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செல்ஃப் ஸ்டடி ஆப்ஷன் வந்து பார்த்தப்படின்னா இதில் இருக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்தப்படின்னா செல்ஃப் ஸ்டடிக்கான ஒயரு. ஸோ செல்ஃப் ஸ்டடிக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும். இது வந்து பார்த்தப்படின்னா ஸ்பீடோமீட்டருக்கு போகிற வயிறு சரிங்களா. ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தா இதில் வந்து பார்த்தினா பார்த்துக்க முடியும் எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறது பார்த்துக்க முடியும். இதோட ஒயரிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ அதாவது இந்த கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது பார்த்தாச்சு சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அதாவது இந்த கண்ட்ரோலோட இந்த கண்ட்ரோல் கம்பேர் பண்ணவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா லோ ஸ்பீடு, இது வந்து ஹை ஸ்பீடு. ஸோ வந்து இதில் வந்து பார்த்தா நம்ம இந்த இதில் வந்து பார்த்தா ஒரு 20 கிட்டு வந்து பார்த்தா இந்த ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு ஒரு கிட்டு தான். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தா நம்ம ஆஃபர் போடும்போது வந்து பார்த்தோம்னா ஒரே ஆளே வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து பார்த்தா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரே ஆள் வந்து பார்த்தா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் அந்த மாதிரி கிடையாது, ஒரு ஆளுக்கு ஒரு கிட்டு மட்டும்தான் சரிங்களா. ஸோ நம்ம நேரில் வந்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ம வெப்சைட் மூலமாக வாங்கிக்கலாம் சரிங்களா. அது எப்படிங்கிறத வந்து பார்த்தா நான் வந்து பார்த்தா இந்த வீடியோலையோ அல்லது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு 20 கிட்டு புக் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ப்ரைஸ் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் ரொம்ப ரேட்டு கம்மியான ப்ரைஸில் இருக்கும் சரிங்களா. அந்த ப்ரைஸில் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கவே முடியாது இந்த கிட்லாம். ஸோ அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம ஆஃபர் போட போகிறோம் சரிங்களா. ஸோ இப்போ
இதை வந்து இன்னமும் தனியாக வச்சுருவோம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் வந்து என்னென்ன வருது இந்த கிட்டோட சரியா அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஹப் மோட்டர், அதாவது 36 வோல்ட் 48 வோல்ட் வந்து பார்த்தா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹப் மோட்டர். சரிங்களா, அதேமாதிரி பார்த்தினா ஒரு பிரெயின் பவர் கண்ட்ரோலர், ஹை ஸ்பீட் மாடல் 17 ஆம்ப்ஸ் பிரெயின் பவர் கண்ட்ரோலர். சரிங்களா, அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே வித் கீ த்ராட்டில். சரிங்களா, டபுள் சைடு, உங்களுக்கு டபுள் சைடு கிரிப்போட டிஸ்பிளே வித் கீ த்ராட்டில். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு கீ வந்துடும், அதேமாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். நீங்கள் அதேமாதிரி இன்னொரு விஷயம், நம்மக்கிட்ட கிட்டு வாங்குறவங்க இது வந்து 36 வோல்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய த்ராட்டில். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் 36 வோல்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய த்ராட்டில். சப்போஸ் நீங்கள் 48 வோல்ட் ஹை ஸ்பீடு போடுறீங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட 48 த்ராட்டில் சொல்லி வாங்கிக்கோங்க. சரிங்களா, இது 36 வோல்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் கரெக்டாக காட்டாது. ஸோ வந்து பார்த்த அப்படின்னா இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். சரிங்களா, இது வந்து பார்த்த அப்படின்னா வந்து த்ராட்டில் 36 வோல்ட் வந்து பார்த்த அப்படின்னா வந்து வித் டிஸ்பிளேவோட உள்ள த்ராட்டில். சரிங்களா, அதோட கிரிப், ரெண்டு கிரிப்பு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் வித் வந்து பார்த்த அப்படின்னா லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஹாரன் சுவிட்ச். சரிங்களா, இந்த ஒரு சுவிட்ச் கண்ட்ரோலும் வருது. ஸோ அதேமாதிரி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் ஒரு ஹெட்லாம்பும் வித் வந்து ஹாரன் இதில் இன்பில்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹெட்லாம்பும் வந்து பார்த்தா அப்படின்னா இதோட ஃப்ரீயாக வருது. அதுக்கான சுவிட்ச் இதில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸு லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் உங்களுக்கு பார்த்தா இதில் இருக்கும். சரிங்களா, ஸோ லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர், பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச், ஹாரன் மூணுமே வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கனெக்டரில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சப்போஸ் 48 வோல்ட்டில் போடுறீங்க, லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டரோட பைக் மாதிரியே நிறைய பேர் பண்ணுறாங்க. சரியா, அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூயல் சைடு பிரேக் லிவர். சரிங்களா, அதாவது வந்து லெஃப்ட்டு ரைட்டு வந்து பார்த்தினா உங்களுக்கு கட் ஆஃப் சென்சாரோட ஒயரோட. சரிங்களா, அதாவது உங்களுக்குள்ளே பார்த்தா தெரியும் உங்களுக்கு கட் ஆஃப் சென்சார் இருக்குது. தெரியுதுங்களா, ஸோ அந்த கட் ஆஃப் சென்சாரோட வந்து பார்த்தோம்னா ரெண்டு பிரேக்கு, இந்த பிரேக்கோட ஒயர் வந்து பார்த்தோம்னா நல்லா லென்த்தாகவே இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த ஒயர் வந்து பார்த்தோம்னா ஒரு 1 to 1.5 meter வந்து பார்த்தோம்னா ஒயர் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பேக் சைடு வைக்கிறீங்கன்னா கூட இந்த ஒயர் லென்த்து போதுமானது உங்களுக்கு. சரிங்களா, ஸோ வந்து பார்த்தோம்னா வந்து இதோட ஒரு பிரேக் லிவரு. அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா பெடல் அசிஸ்டன்ஸ் சென்சார், இது வந்து பார்த்தோம்னா பிஐஎஸ்ம்பாங்க, பெடல் அசிஸ்டன்ஸ் சென்சார். அதாவது வந்து இது யாருக்குமே இதை பற்றி என்னன்னே தெரியல. சரியா, நிறையா பேர் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து பிஐஎஸ்ங்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது என்னங்கிறதே தெரியல. பெடல் அசிஸ்டன்ஸ் சென்சாருங்கிறது என்னென்னு கேட்டால் 8 மேக்னெட் இருக்கக்கூடிய வந்து பார்த்தா அப்படின்னா வந்து பிஐஎஸ் மேக்னெட் ஸ்ட்ரிப்பு. சரிங்களா, ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தா உங்கள் வீல பெடல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பெடல் பண்ணுற அந்த இதுக்கிட்ட வந்து பார்த்தா இப்படி வச்சுருவீங்க, இது இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க, இதை வந்து பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல மாட்டி விட்டுருவீங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தா ஒவ்வொரு டைம் இந்த மேக்னெட் வந்து பார்த்தா அப்படினா இதல படும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படினா இந்த சைக்கிள் வந்து பார்த்தா அப்படினா வந்து வீல் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். சரிங்களா, அதாவது வந்து பார்த்தா அப்படினா உங்களுக்கு ஒரு வாக்கிங் போறீங்க, இல்ல வந்து பார்த்தா அப்படினா வந்து நீங்க சைக்கிளிங் பண்றீங்க, உங்களுக்கு கால் வலிக்க கூடாது, நீங்க த்ராட்டிலும் தேவையில்ல, அதாவது நம்ம எந்த அளவுக்கு மெதிக்கிறோமோ அந்த அளவுக்கு கால் வலி இல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பிஐஎஸ் பெடல் அசிஸ்டன்ஸ் சென்சார்ம்பாங்க. சோ வந்து பார்த்தா அப்படினா நீங்க பெடல் பண்ண இந்த மேக்னெட் வந்து பார்த்தா வருது பாத்தீங்களா, இப்படி வர 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 வந்து பார்த்தா அதுக்கேத்த மாதிரி வந்து பார்த்தா நீங்க எவ்வளவு ஸ்பீடா மெதிக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்பீடு வந்து பார்த்தா சென்ஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா அதே அளவுக்கு ஸ்பீடு வந்து பார்த்தா மோட்டர் ஓட வைக்கும். சரிங்களா, அதுதான் பிஐஎஸ் சென்சாரு. ஸோ அதுக்கான மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா இந்த மோட்டரை மவுண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான நட்டு போல்ட்டு அதேமாதிரி பார்த்தா அப்படின்னா அதுக்கு தேவையான கனெக்டர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து இதிலேயே கொடுத்துட்றாங்க. சரிங்களா, ஸோ வந்து பார்த்தோம்னா தேவையான நட்டு போல்ட்டு அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த நட்டுக்கு மேலே போடுற வந்து இந்த கிரிப்பு கூட வந்து பார்த்தா அப்படின்னா வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு இந்த நட்டு போல்ட்டு இந்த ஆக்சரிஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா எக்ஸஸாக இருக்குது. ஸோ இந்த கிட்டில் இதெல்லாம் தான் வருது. சரிங்களா, இந்த கிட்ட இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சரிங்களா, வெறும் எம்டி பாக்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த கிட்டில் வருது. இப்போ நார்மல் கிட்லேயும் அதே இதே தான் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தா நான் உங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஹை ஸ்பீடு கிட்டு. சரிங்களா, இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் தராக சொல்லியிருந்தோம். அந்த ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 6500. சரிங்களா, அதாவது வந்து பார்த்தோம்னா 6500 ரூபாய்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, இந்த கிட்டை மார்க்கெட்டில் மார்க்கெட் ரேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 9500 ரூபா. நம்ம ஃபஸ்ட்டு வர 20 பேர்த்துக்கு வந்து பார்த்தா வெறும் 6500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, இந்த ரேட்டுக்கு உங்களால் எங்கேயும் வாங்க முடியாது, யாருக்கிட்டேயும் வாங்க முடியாது. சரிங்களா, அதை என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும், பட் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு வர 20 பேர்த்துக்கு. சரிங்களா, அது இதோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 45 வரைக்கும் போகும். ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா இந்த வீடியோ யார் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களோ அவங்க புக் பண்ணிக்கோங்க. சரியா, சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நாங்கள் ஃபோன் எடுக்கலை, அந்த டைம் பிஸியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் www.globalmultitech.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் உள்ளே போய் புக் பண்ணிக்கலாம் நீங்கள். சரியா, ஸோ இப்போ இந்த ஒயரோ இந்த மோட்டரோட கனெக்ஷன்ஸ் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட்
பண்ணுறது, எப்படி வந்து ரன் பண்ணி காட்டுறது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா 48 வோல்ட் ரன் ஆகுதா, அதே மாதிரி அது எல்லாத்தையும் வந்து பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம்.